الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய நஃப்ஸுக்கு தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. தன்னுடைய உடல்நிலையை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய அத்தியாவசிய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஆரோக்கியத்திற்கு முரணான எந்த காரியத்தையும் செய்வதை மார்க்கம் விரும்பவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃப். மனிதனுடைய முழு ஆரோக்கியமும் இந்த ஒரு வசனத்திற்குள்ளே வந்துவிட்டது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்வார்கள். சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இந்த ஒரு வசனத்தின்படி அமல் செய்துவிட்டால் மனிதனுடைய முழு ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும். ஏனென்றால் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொன்னால் தன்னுடைய உடலுக்கு எது தேவை எது தேவையில்லை, தேவை இல்லாததை தவிர்த்து கொள்ள வேண்டும், அதிகப்படியானதை தவிர்த்து கொள்ள வேண்டும், உடலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட வேண்டும், இன்னும் தேவை என்றிருக்கும் போதே நிறுத்திக் கொள்ள வேண்டும், வீண் விரயம் செய்யாதீர்கள், வலா துஸ்ரிஃப். இன்று வரக்கூடிய பெரும்பாலான வியாதிகள்ல சாப்பிடாம கஷ்டப்பட்டு வறுமையில ஏழ்மையில வரக்கூடிய வியாதி குறைவு, ஆனால் சாப்பிடுவதன் காரணமாக வரக்கூடிய வியாதிகள் தான் அதிகம். எந்த வியாதியை கொண்டு டாக்டர்கிட்ட போனாலும் இறைச்சியை விடுங்கம்பாங்க, மட்டன் சாப்பிடாதீங்க, சிக்கன் சாப்பிடாதீங்க, இதை குறைங்கம்பாங்க. அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாக குழுப்பத்திற்கு கூடிய அது கூடி வியாதிகள் அதிகமாக வருவதுதான் அதிகம். எனவே ஆரோக்கியம் என்பது இஸ்ராப், வீண் விரயத்தை விடுவதிலே முழுமையான ஆரோக்கியம் எனப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பல சமயங்களிலே ஆரோக்கியத்தை எல்லாவற்றிலே கேளுங்கள் என்று சொல்லுவார்கள். அதில் தப்பா கருதி எல்லாஹு தரானு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலில்லாஹில் ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்பார்கள். துன்யாவிலேயும் ஆசிரத்திலேயும் நீங்கள் ஆபியத்தாக இருக்க வேண்டும், இதை எல்லாவிடத்திலே கேளுங்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்வார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசி வந்தார். நான் தொழுகைக்கு பின்னாடி என்ன துவா ஓதலாம்னு கேட்டான். தொழுகை முடித்த பிறகு என்ன துவா ஓதலாம்னு கேட்டான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கக்கூடியதில் சிறந்தது ஆபியத், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆபியத்தை கேளுங்கள். நான் அந்த மனிதருக்கு சாதாரணமா தெரிஞ்சிச்சு, தொழுகைக்கு பின்னாடி போய் ஒரு முக்கியமான துவா கேட்கணுமே, சொர்க்கத்தை கேட்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும் என்று திரும்பவும் அதே கேள்வியை கேட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சொன்னாங்க, ஆபியத்தை கேளுங்க. மூன்றாவது தடவையும் கேட்டாரு. மூணாவது தடவையும் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்ல ஆபியா ஃபி துன்யா வல் ஆஹிரா, துன்யா ஆக்கிரத்துல நீங்க ஆபியத்தை ஆரோக்கியத்தை அல்லாஹ் ஒருத்தர கேளுங்க, அதுதான் ஆக சிறந்ததுங்கிற கருத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிக்கு சொல்லி அனுப்புனாங்கன்னு வரும். அல்லாஹ் ஒருத்தர கேட்கக்கூடிய விஷயங்களிலேயே ஆக பிரியமானது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய திருமிதி ஸ்ரீப்ல பதிவு செய்வார்கள், அல்லாஹ் ஒருத்தர கேட்கப்படக்கூடிய விஷயங்களிலே ஆக பிரியமானது, மா ஸீரல்லாஹு ஷைஉன் அஹப்ப இலைஹி மினல் ஆபியா, அல்லாஹ் ஒருத்தர கேட்கப்படுவதில் ஆக பிரியமானது ஆரோக்கியம் தான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். என்றால் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொண்டது மனிதனுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்பது, அதற்காக அல்லாஹ்விடத்தில் கேட்பது, அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவது. அதற்கு அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப பிரியமானது என்னன்னு கேட்டா, ஒண்ணு இருக்குது, கஷ்டத்துல சபுர் செய்யறது, முசீபத்து வருது சபுர் செய்யறது, அல்லாஹ்விடத்தில் சபுர கேட்கக்கூடாது, முசீபத்து வந்தா சபுர செய்யும் அதுவே விஷயம், யாரெல்லாம் எனக்கு சபுர குடுன்னு கேட்கக்கூடாது, சபுர குடுன்னு கேட்டா முசீபத்தையும் சேர்த்து குடுன்னு அர்த்தமாகும். ஏன்னா சபுர் என்பது பெரும்பாலும் முசீபத்துலதான் வரும். அபுத்தர்கள் சொன்னாங்க, யார சொல்லுங்க, எனக்கு பிரியமானது என்னன்னு கேட்டா, அல்லாஹ் எனக்கு நியாமத் செய்யணும், அந்த நியாமத்துக்குன்னு அல்லாஹுக்கு சுக்குர் செய்யணும், சுக்குர் செஞ்சு அல்லாஹ் எனக்கு ஆபியத்தை கொடுத்து சுக்குர் செய்யறது இருக்கிறேன், அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப பிரியமானது, மின் அன் உபுத்தலா, நான் சோதிக்கப்பட்டு அதுக்கு நான் பொறுமை செய்வதை விட இதுதான் எனக்கு பிரியமானதுன்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தங்களுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுத்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் உங்களோட சேர்ந்து பிரியப்படுறேன்னு சொன்னாங்க ஆபியத்தை. அப்ப அப்படியானால் மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்பது மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா படித்தரங்களிலும் எல்லா நிலைகளிலும் மனித ஆரோக்கியத்திற்கு எதுவெல்லாம் பெருதி இறைக்குமோ அதை விட்டுமெல்லாம் பாதுகாக்கும்படிதான் சரிய தேவை. எதுவெல்லாம் அவனுக்கு பெருதியை உண்டாக்குமோ அதை விட்டுமெல்லாம் தகுந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபிலே சரியத்திலே நாம் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம், ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுகிறோம், ஐந்து நேர தொழுகையிலே ஐந்து நேரம் உதவு செய்கிறோம்,
இது சுத்தத்தினுடைய முக்கியத்துவம். பெரும்பாலான பல மதங்களிலே குளிக்காமல் இருப்பதே புண்ணியமாக கருதப்படும். குளிக்காமல் அழுக்கோடு இருப்பதும் அதுபோன்று கல்யாண திருமணம் முடிக்காமல் இருப்பதும் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருப்பதும் எல்லாம் ஒரு புண்ணியமானதாக கருதப்படக்கூடிய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு தொடர்பாக சுத்தமாக இருக்க வேண்டும் தான் உத்தரவிடுகிறார். சுத்தமானவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே சுத்தம் என்பது அவ்வளவு முக்கியம் என்பதற்காகத்தான் ஒரு நாளைக்கு 5 நேரம் குறைந்தபட்சம் 5 நேரம் நாம் வுது செய்கிறோம். வுது செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்லுவார்கள், லவ்லா அஷுக்காலா உம்மத்தி லவ்லா அஷுக்காலா உம்மத்தி அமர்த்துகும் சிவாக்கி என்று சொல்லிச்சலாம். இந்த உம்மத்துக்கு மட்டும் கஷ்டம் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு வுதுவிலும் மிஸ்வாக் செய்வது கொண்டு நான் ஏவி இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல்லினுடைய சுத்தம் அவ்வளவு முக்கியம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இன்று வரக்கூடிய பெரும்பாலான வியாதிகளிலே வாய் சுத்தமாக இல்லாதன் காரணமாகத்தான் வருகிறது என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், பல்லை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நேரமும் மிஸ்வாக் செய்வதை கட்டாயமாக்கி இருப்பேன், அது இந்த உம்மத்துக்கு கஷ்டமாகிவிடுமோ என்பதற்காகத்தான் சுத்திவிட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, நம்முடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, ஏதாவது நமக்கு கெடுதி இழைக்கக்கூடியதாக இருக்கிறதா, அதை எப்படி தகுந்து கொள்ள வேண்டும். ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சொன்னார்கள், நீங்கள் இரவிலே படுத்து தூங்கும் பொழுது உங்களுடைய கதவை மூடி விடுங்கள், பாத்திரத்தை தண்ணீர் பாத்திரத்தை மூடி வையுங்கள், ஏனென்றால் திறந்து கிடக்கக்கூடிய பாத்திரத்தை ஏதாவது விழுந்து விடலாம், பாத்திரத்தை மூடி வையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தோடு சொன்னார்கள், நெருப்பை அணைத்து விடுங்கள், விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை அணைத்து விடுங்கள், ஏனென்றால் சில சமயங்களிலே எலி ஏதாவது வந்து துணியை ஏதாவது எடுத்து இழுத்து போட்டுவிடும், அதன் மூலமாக வீடே எரிந்து போகலாம் என்றும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். இன்று கரண்ட் இருப்பதனாலே நெருப்பு இல்லை என்று சொன்னாலும் கேஸ் சிலிண்டரை ஆஃப் பண்ணியிருக்கிறதா என்பதெல்லாம் கவனிப்பது ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக ரீதியான விஷயங்கள் தான், ஆனால் இதிலும் கூட நபியவர்கள் கவனம் செலுத்தி முக்கியத்துவம் கொடுத்து இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் கண்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும், எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், மண் ஒருவர் இரவிலே தூங்குகிறார், அவருடைய கையிலே கொழுப்பு இருக்கிறது, கறி சாப்பிட்டு கை கழுவாம கொழுப்போடு இருக்கிறார், அப்படியே தூங்கி விடுகிறார், அதன் காரணமாக அவருக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தன்னைத்தானே படித்துக் கொள்ளட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கொழுப்பின் காரணமாக ஏதாவது விஷ ஜந்துக்கள் வந்து கையை கடித்து விட்டாலோ, அதன் மூலமாக ஏதாவது ஆபத்து வந்தாலோ அதற்கு வேறு யாரும் பொறுப்பல்ல, தன்னைத்தானே படித்துக் கொள்ளட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சாதாரண சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட நம்முடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே நபி அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வெறுமனே உலக ரீதியான விஷயங்கள் மட்டுமல்ல, இபாதத்துடைய விஷயங்களிலும் கூட நபி அவர்கள் எப்படி சொன்னார்கள், சும் வாஃப்திர் சும் வாஃப்திர் வஸல்லி வநம், அதாவது நீங்கள் இரவு நேரங்களிலே தூங்கவும் செய்யுங்கள், இபாதத்தும் செய்யுங்கள், நோன்பு வைக்கவும் செய்யுங்கள், நோன்பை விடவும் செய்யுங்கள், தொடர்ந்து நோன்பு வைக்காதீர்கள், இரவு முழுக்க நின்று வணங்காதீர்கள், பொயின் நடி ஜசதிக்கு அலை கஹக்கா ஒளி அயனிக்கு அலை கஹக்கா. நபியவர்கள் இவ்வளவு வலியுறுத்தினார்கள், உங்களுடைய உடலுக்கும் ஒரு உரிமை கடமை இருக்கிறது, உங்களுடைய கண்ணுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, பொயின் நடி சௌதிக்கு அலை கஹக்கா உங்களுடைய மனைவிக்கும் ஒரு உரிமை இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தாமல் அப்படியே விட்டுவிடாதீர்கள், இபாதத்தில் கூட உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை கவனியுங்கள், உங்களுடைய கண்ணுடைய பாதுகாப்பை கவனியுங்கள், ஒரு நாளைக்கு தூங்க வேண்டியதை தூங்கி விடியுங்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய பழக்கமாக இருந்தார்கள். நபி அவர்களுடைய தகப்பனார் அவருக்கு நிக்காஹ் முடித்து வைத்தார்கள். மனைவியை மருமகளை சந்திப்பதற்காக அவர்கள் சென்றார்கள். மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார், மகன் எப்படி இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது, ரொம்ப நல்ல மனிதர், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அனுப்பினார்கள். ரொம்ப நல்ல மனிதன் சொன்னாலும் கூட அங்கே ஒரு குறை இருக்கிறது என்று அர்த்தம். சில சமயங்களில் புகழ்ந்து இகழ்வதை நாடலாம், இங்கே அந்த பெண் புகழத்தான் செய்கிறார், ஆனாலும் புகழவில்லை இகழ்கிறார், நல்ல மனுஷர், என்ன செய்யார், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், மனைவியின் பக்கம் வருவதில்லை, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார் என்று இதை சொல்லி பார்த்தார்கள். மகனிடத்திலே கேட்டபாடில்லை, நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, யார ஸல்லல்லாஹ் என்னுடைய மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கூப்பிட்டாங்க, ஏன் இப்படி செய்றீங்க, இந்த அளவுக்கு நீங்கள் நோன்பு வைக்க வேண்டிய தேவையில்லை,
தூங்குங்க, நோன்ப வைங்க, நோன்ப விடுங்க. அவர் அவசியம் என்று சொன்னால் நீங்கள் மாசத்துல மூணு நாள் நோன்பு வைங்க, வருஷத்துல நோன்பு வச்ச மாதிரி சவாபு கிடைக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு அம்ரு கேட்கல, யார சொல்லலாம், எனக்கு அதை விட சக்தி இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை விட எனக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க வேணா ரெண்டு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பு விடுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அந்த மனிதர் சொன்னார், இல்லை, அதை விடவும் எனக்கு சக்தி இருக்கிறது. அதிகளத்துனா ஒரு நாள் நோன்பு வைங்க, ரெண்டு நாள் நோன்பு விடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாள் நோன்பு வைத்து ரெண்டு நாள் நோன்பை விடுங்கள், அதை விடவும் சக்தி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பு விடுங்க. அப்துல்லாவே, உங்களுக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுக்கலாம், பிற்காலத்தில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டு விடலாம், உங்களுக்கு கஷ்டமாகிவிடும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி பார்த்தார்கள். ஆனாலும் யா ரசூலல்லாஹ், எனக்கு பலம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இது சௌமு தாவூது, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு, ஒரு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பு விடுங்க. இதை விடவும் சக்தி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, இதை விட சக்தி இருந்தாலும் கூட சிறந்தது, இதை விட வேற எதுவும் கிடையாது என்று தடுத்து விட்டார்கள். ஒரு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பு விடுங்க. அப்துல்லா நம்பர் சொல்லுவாங்க, தம்முடைய கடைசி காலத்துல நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை கேட்டு இருக்கலாம், இன்னைக்கு நான் சிரமப்படுறேன், கஷ்டப்படுறேன், ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த நிலையில் நான் விட்டு பிரிந்தேனோ அந்த நிலைக்கு மாற்றமாக இருக்க நான் விரும்பல, இன்னைக்கு நான் அப்படித்தான் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் நோன்பு விடுறேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி வஃபாத் ஆகும் பொழுது அதே ஆனாலும் விரும்பி நோன்பு வைப்பார்கள். ஒரு சமயத்திலே ஒரு பிரயாணத்திலே இருக்கிறார்கள் அந்த சமயத்திலே ஒரு மரத்தறியிலே ஒரு கூட்டம் கூடியிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம். அங்கு என்ன ஆட்சி என்று கேட்டாங்க, அங்கு என்ன ஆட்சின்னு கேட்டாங்க. அங்கு ஒரு மனிதர் மயக்கம் முற்றி விட்டார், அவர் நோன்பு வைத்திருக்கிறார். சல்லல்லாஹு சொன்னாங்க, இது நல்ல காரியம் இல்லையன்னு சொன்னாங்க. ஒரு தடவை இப்படி சொன்னாங்க, லேசா மினியா முக்கியத்தவர் பிரயாணத்திலே நோன்பு வைக்கிறது நல்ல காரியம் இல்லையன்னு சொன்னாங்க. பயண சமயத்தில் நோன்பு விட்டுக்கலாமே, ஏன் இவர் தன்னுடைய உடலை இவ்வளவு வருத்திக் கொள்ளணும்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயண சமயத்தில் இபாதத்துறை விஷயத்திலும் கூட உங்களுடைய உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதையும் கவனத்திலே வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அதே சமயத்திலே இன்று நாம் இன்னொரு விஷயத்தையும் வழங்க வேண்டும், இன்றும் அது போன்ற சாதாரண சம்பவத்தெல்லாம் நோன்பை விட்டுவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வான் தசூமு கைருல்லக்கும் என்றுதான் சொல்லுவான், சிரமப்பட்டு நோன்பு வைத்தால் நல்லது என்று சொல்லுவான். உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதி என்று நினைத்தாலோ, உடலுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் என்றாலோ நோன்பை விட்டு விடலாம். ஏறத்தாழ 77 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து ஒருவர் சஃபர் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்த காலத்திலே பிரயாணம் அந்த காலத்தினுடைய பிரயாணத்தை போன்று கிடையாது. வெயிலிலே செல்ல வேண்டும், நடந்து செல்ல வேண்டும், குதிரையிலே உற்சாகத்திலே செல்ல வேண்டும். இன்று பஸ்ஸிலே ட்ரெயினிலே பிளைட்டிலே செல்கிறோம், சிரமம் இல்லாமல் எல்லாம் சஃபர் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சமயத்திலே முடிந்த வரையிலும் நோன்பு வைப்பதுதான் சிறந்தது. அப்படியும் முடியவில்லை என்று சொன்னால் மார்க்கத்திலே சலுகை இருக்கிறது, நோன்பை விட்டு விடலாம். நோன்பை விட்டு விடலாம் என்பதற்கு அர்த்தம் அப்படியே ஒரேடியாக விட்டு விடலாம் என்றல்ல, எத்தனை நோன்பு விட்டோமோ ரமலானுக்கு பிறகு சதா செய்ய வேண்டும். யார் நோன்பை விடலாம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நிலை அவருக்கு அவ்வளவு பெரிய வியாதி, அந்த வியாதி மரணம் வரையிலும் முடியாது, மூத்தாகிற வரையிலும் அவருக்கு அந்த வியாதி இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வியாதியிலே சிக்கி இருக்கிறார், அல்லது அல்லாத வயதிலே இருக்கிறார், அவரால் நோன்பு வைக்கவே முடியாது, மூத்து வரையிலும் அவருக்கு கலா செய்யவும் முடியாது என்று சொன்னால் அவர் நோன்பை விட்டுக் கொள்ளலாம், கலா செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் கூட ஒரு ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவுக்கு ஒரு நோன்புக்கு பகரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற காரணங்களுக்காக நோன்பை விட்டால் ரமலான் அல்லாத காலங்களிலே நமக்கு எப்பொழுது வசதி இருக்குமோ அப்பொழுது நோன்பை கலா செய்துவிட வேண்டும். அதிலும் குறிப்பாக அடுத்த ரமலான் வருவதற்கு முன்பாக அந்த கலாவை முடித்து விட வேண்டும் என்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா விளங்கி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. வாஸ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.